அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்குள் குடிசை வாசிகள் அனைவருக்கும் வீட்டு வசதி இரண்டு தடவை அபிராம பிஹாரிக்கு சென்று மனு கணக்கு செலவழித்த அரசு தலைவர் கொள்ளையிட்ட படம் தொடர்பில் நாவல் வெளியிட்ட தகவல் போஸ்டர் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இலங்கையில் இருபத்தைந்து நாட்களில் அச்சிடப்பட்டுள்ள பெருந்தொகை படம் நான்தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் திட்டவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள தனியார் பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி தனியார் பரீட்சார்த்திகளுக்கு இதுவரையில் விண்ணப்ப படிவம் கிடைக்காவிடின் www.donuts.lk என்ற இணையதளத்தினூடாக பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் மார்ச் மாதம் 5ஆம் திகதி வரை பரீட்சைகள் இடம்பெறவுள்ள நிலையில் இம்முறை நாடளாவிய ரீதியில் 345,242 பரீட்சார்த்திகள் உயர்தர பரீட்சை எழுதவுள்ளனர். 2,438 பரீட்சை மத்திய நிலையங்களில் இப்பரீட்சை இடம்பெறவுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி இடம்பெறவுள்ள கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணை அண்மையில் வெளியாகி குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்குள் நகர்ப்புறங்களில் உள்ள குடிசைவாசிகளுக்கு முறையான வீட்டு வசதிகளை வழங்கும் வகையில் இடமாற்றம் செய்யும் திட்டத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுக்கவுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கூற்றுப்படி கொழும்பு நகர மக்கள் தொகையில் 50% அதிகமானோர் குடிசைகள், சேரிகள் அல்லது பாலடைந்த பழைய வீட்டுத் திட்டங்களில் வாழ்கின்றனர். இது நகரத்தின் மொத்த நிலப்பரப்பில் 9% ஆக்கிரமித்துள்ளது. நகர்ப்புறங்களில் வசிக்கும் 40,000 குடிசைவாசிகளில் சுமார் 23,000 பேருக்கு ஏற்கனவே வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமான பிரசாத் ரணவீரன் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நாரஹீன்பட்டி அபேராம விகாரைக்கு விஜயம் செய்து பல மடத்தியாலங்களை செலவிட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. அபேராமபதி முருந்தட்டுவ ஆனந்த தேரரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அரசு தலைவர் அபேராமயத்திற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இன்று காலையும் நேற்றிரவும் அபேராமயத்திற்கு விஜயம் செய்த அரசு தலைவர் வணக்கத்துக்குரிய ஆனந்த தேரரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிய வருகின்றது. தந்தையின் வங்கிக் கணக்கிலிருந்து பெருந்தொகை பணம் களவாடப்பட்டவை குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து பெருந்தொகை பணம் களவாடப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிட்டிருந்தது. பிரதமர் மஹிந்தவின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் ரகசியமாக வங்கி அட்டையை பயன்படுத்தி கோடிக்கணக்கான பணத்தை களவாடியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பிரத்யேக செயலாளருடன் அமலுக்கு வரும் வகையில் பணி நீக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தந்தையான மஹிந்தவின் வங்கிக் கணக்கில் பணம் களவாடப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் பற்றி தெரியவில்லை என நாமல் கூறியுள்ளார். எனக்கு தெரிந்த வகையில் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சன ஜேசுமன தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் தற்போது நாடு முழுவதும் பரவியுள்ளது. அது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என சுகாதார பிரிவினரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலைமை இலங்கையிலும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் உள்ளது. இதனால் உடனடியாக பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் கேட்டுக் கொள்கின்றனர். தற்போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தெரியப்பட்டுள்ளது. நேற்று தினம் 30,253 ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி கடந்த திங்கட்கிழமை 26 பில்லியன் ரூபாவை அச்சிட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2022 மத்திய வங்கியால் அச்சிடப்பட்ட பணத்தின் அளவு 146 பில்லியன் ரூபா எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜனவரி 18, 20 மற்றும் 24ஆம் திகதிகளில் இதுவரை 3 முறை பணம் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 146 பில்லியன் புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. இதற்கமைய டாலருக்கு 6 பில்லியன் ரூபா என்ற வகையில் 25 நாட்களுக்கு 146 பில்லியன் பணத்தை அச்சிட்டுள்ளது.
நான் தான் எதிரணியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். அடுத்த தடவை ராஜபக்சாக்களில் ஜனாதிபதி வேட்பாளராக ஜார் களம் இறங்கினாலும் நான் தோற்கடித்தே தீர்வேன் என எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியூடாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணுவக்கு 43 படையணி என்னும் அரசியல் இலக்கத்தை உருவாக்கி அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து செயற்படுகின்றார் என அரசியல் வட்டாரங்களில் கதை அடிபடுகின்றது. இது தொடர்பில் சஜித் பிரேமதாசவிடம் ஊடகங்கள் வினாவிய போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். சம்பிக்க ரணுவக்கவின் உண்மையான திட்டம் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் எதிரணியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். கடந்த தடவை ஜனாதிபதி தேர்தலின் போது எதிரணிக்குள் ஒற்றுமையில்லாத காரணத்தினால் எனக்கான வாக்குகள் சிதறின. இதனால் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி வாகை சூடினார். அடுத்த தடவை கோட்டாபய ராஜபக்ஷவோ அல்லது வேறு எந்த ராஜபக்ஷவோ ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினால் வீழ்த்தியே தீருவேன் என குறிப்பிட்டுள்ளார். பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. 2024க்குள் குடிசை வாசிகள் அனைவருக்கும் வீட்டு வசதி. இரண்டு தடவை அபிராம விகாரிக்கு சென்று மலர் கணக்கில் செலவழித்த அரசு தலைவர். கொள்ளையிட்ட படம் தொடர்பில் நாவல் வெளியிட்ட தகவல். பூஸ்டர் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 25 அச்சிடப்பட்டுள்ள பெருந்தொகை பணம். நான் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் திட்டவட்டம்.